என்னடாப்பா வாழ்க்கை இது, வேலை நின்று எல்லாம் நாள் முழுக்க அடித்தாலும் என்ன செய்கிறது? ரெஸ்டாரண்டில் இருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்தாலும் செப்பனுக்கும் கொந்தம் இல்லை, என்ன செய்கிறது? எங்களை பொடியால் இப்படி கிடந்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவ்வளோதான் ஆரியெல்லாம் ஃபுல்லாக நின்று அடி அடியாண்டு அடித்து என்ன வாழ்க்கை? இப்படித்தான் உழைச்சாலும் ஒரு நிம்மதி இல்லையாப்பா, இஞ்சி என்ன என்ன வாழ்க்கையா? வேலைக்கு போகாம படுத்து கிடப்பான்ட்டு பார்த்தா காசு அனுப்பணும் ஊருக்கு. ஆ, தம்பி வந்து நிற்கிறான் பேங்காக்கில், என்ன செய்யறாரு? ஆ, அடிச்சுத்தான் ஆகணும், என்ன செய்யறாரு? இந்தாண்ணா இந்தாண்ணா, இங்கே வாங்க, இங்கே வாங்க, வாங்க. என்ன வேலை போயிட்டு வந்தா சரியான களை பாக்குறேன். என்னண்டா இப்ப எங்க பொடியல எல்லாம் என்னண்டுதான் எப்படி வேலையை போட்டு மாய் மாயண்டு மாய்க்கிறாங்க? என்னப்பா அதையாவது அடிச்சாலாவது கொஞ்சம் அழுப்படுபடமோண்டு யோசிக்கிறேன். என்னென்ன செய்யறது அப்பன்? வெளிநாடு வந்தாலடாப்பா என்ன பிரச்சனை? நான் எங்கே போனான்னு இப்ப என்ன பிடிச்சிட்டு கண்டதால எனக்கு இப்ப கொஞ்சம் ஆறுதலா இருக்குதான். வெளிநாடு வந்தாலடாப்பா பிரச்சனை தான், 68 பிரச்சனை. வேலை செய்யற இடங்கள்ல எல்லாம் அவன் பாசு தெரியாண்டு, பாசு தெரியாண்டு சொன்னா அவன் செப்பன் ஒரு வேலை சொல்றான், பார்ல நிக்கிறவன் ஒரு வேலை சொல்றான். எது என்ன செய்யற? எத்தனை 10 கையா இருக்கு எங்களுக்கு? என்னன்னு கேட்டா கவி, நான் சொல்றேன் யோசிக்க, இதை பத்தி இதுக்கு யோசிக்கா. என்னன்னு கேட்டார், நீ இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு பண்ணிக்கல. அப்புறம் நான் சொல்றேன், வெளிநாடு வந்தாராடாப்பா முதல் 10 ரூபா மேல் வந்து எங்களுக்கு ஒரு வேலையை சொல்லுவாங்க, எங்களுக்கான வேலையை அவங்க தருவாங்க. சரியோ, எங்களோட தமிழாக்கள் அங்க செப்பா இருக்கணும், செப்பா இருந்தா அவைக்கு சொல்ற வேலையா கூடி அவை எங்களை சொல்லி நம்மளாவது சொல்லி போட்டு போறான்னு பாத்துல, எங்களோட பாசை தெரியாது. விளங்குது, இதை கேக்குறீங்கன்னா பூனை விழாம சுடுதண்ணி தேங்க போலதா போச்சு. கையால கை இந்த குளிருக்குள்ள தண்ணிக்குல சும்மா தண்ணிக்குள்ளே கை வைக்கல. 300 பேர் சுடுதண்ணி அனுப்பாட்டி விட்டுட்டான் போய். என்ன மாடா இல்ல மிருகமா? கழுவி தாழ்றது போல நாரி விட்டு போச்சு. ஊர்ல அவையோட எப்படி இருக்கணும் அப்பா அம்மா? அவைக்கு என்னென்ன தெரியும்? நாங்கள் இங்க போடுற வேதனை எங்கட பொடியில பாருங்க, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதுக்கேன் கவலைப்படுற? வந்துட்டு வட்டி காசு அதுகளை ஜோதிச்சு உடைக்க பாக்கணும். வட்டிக்கு காசு வாங்கினா வட்டி கட்டுறதே மனுஷன் செத்தான். சீட்டு கட்டணும், வட்டி கட்டணும், வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், அங்க ஊருக்கு அனுப்பணும், ஊருக்கு அனுப்பணும். அந்த பேக் கையில வச்சுட்டு வந்துட்டேன்னு வா. கடைசியா பர்த்தமா போடும். ரோட்டு வழிய படிக்கல எல்லாம் சும்மா அப்படியே யோசிச்சு கொண்டு போறாங்க. வேலை பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கன பிரச்சனை இருக்கு. அப்பூண்டு அப்பு 110 வயல செத்தவர், அப்பா 90 வயல செத்தவர். நான் அவட்ட பேரன் இங்க பாருங்க, 40 வயதுலயே நாரிக்கல குடிக்குது. என்னென்ன செய்யற சொல்லுங்க பாப்போம். பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கு வந்து ஒன்னு கேக்கல. எங்களுக்கு ஏன் இந்த நிலைமை? அதுதான் இப்ப ஏன் இந்த நிலைமை தமிழனுக்கு? என்ன கேட்டாரப்ப, இது ஏதோ வேண்டியோ வேண்டாமலோ இந்த பிரச்சனை எங்களுக்கு வந்து சேர்ந்து போட்டாங்க. ஆனா அதுக்காக எல்லா பிரச்சனையும் மனுஷன் வந்து பேஸ் பண்ணுவோம், உதவி செய்ய அவனை புடிச்சு அவன் ஏதோ பத்திரவனுக்கு மச்சான் மாதிரி நிக்கிறான். அதோடு இதோடு அங்கவோ இங்கவோ வேலை செய்யறாங்க. அங்க வேலை எங்க? நாங்கள் தான் என்ன செய்யறோம் முழுக்க? மேல ரங்கு மேலாவோ அதை தூக்கி தான் தூக்கணும். இனி குளிர் வந்துட்டாப்பா, இனி ஆக மோசம்.
பாருங்க ஒரு வேலைய பாருங்க, இதால வந்து இதுல இருந்து இந்த இதுல யோசிச்சு ஒண்டி இருக்கிறானே, இப்படி யோசிச்சு 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 தான் இப்படி என்ன வேலை செய்ய நான் ஜோஜி வீட்டை யோசிச்சு என்ன தெரியுமா இந்த பாட்டு உங்களுக்கு இங்க வாரது என்னன்னு கேட்டால், வேலை செய்யற கஷ்டத்துல ஒவ்வொரு அனுபவத்திலாம் பாட்டு வாரது. அந்த கடவுளை இணைச்சு நாங்க வருந்து கிருந்து ஒரு இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் இதுல இருந்து கதைக்கிறது பெரிய ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. அவன் இங்க என்ன கதைக்கிறான், என்ன ரோட்டுல அண்டா கைய காட்டிட்டு போய் கொண்டு போறான். ஆனா யோசிச்சுப்ப, ஊர்லாப்பா வச்சேன், நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிக்க வரிசையில் ஆகிற சைக்கிள் எடுத்து வேலைக்கு போனேன்னு தோட்டத்துக்கு போனேன்னு ஆகிற இங்க அரைப்பத்தான ட்ரெயின் கோடுறாங்க, பஸ் கோடுறாங்க, எல்லாம் ஓட்டம் காதுக்குள்ள ஓட்டு கொண்டு கையில வச்சு கொண்டு போறான். ஒரே நேரத்துல மூன்று வேலை செய்யறான் ஒருத்தன். முன்னுக்கு வாரன் நான் எந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு, முன்னுக்கு வாரன் விளாத்தி கொண்டு போறான், என்ன பார்த்தபடியே இருக்கு முடி. ஆனால் அவனுக்கு என்ன தெரியலையாம், யோஜனவங்களுக்கே இங்க இருக்கான். நாங்க கை காட்டி கூப்பிடதான் சொல்றான் மச்சான், சீட்டு கட்டணும் பின்னரும் ஜோஜி கொண்டு போறேன். ஜோஜி பாருங்க, எங்கட பொடியாண்ட நிலைமையில ஜோஜி பாருங்க. ஜோஜி ஜோஜன்னே மண்டையில எங்களுக்கு மயிரம் போச்சு. கொடுமையில வேலை செய்ய செய்ய வந்து எழுதி மனசுல எழுதி பேப்பர்ல எழுதி கொண்டு வந்தான். நீங்க ஒரு பாடணும் ஒரு வரியாகன்ற இந்த விருப்பம் வாசி பாடுறோம், நீங்க பாருங்க. கடவுள் புலோஞ்சராக பிறக்க வேண்டும், அவன் கால் வலிக்க தினம் நின்று கழுவ வேண்டும், பணவென்றால் என்னவென்று உணர வேண்டும், அவன் பரிசினிலே வேலை தேடி அலைய வேண்டும். அவனை அழைத்து வந்து வேலைதான் செய்யென்றால் கண்ணீரை சிந்திடுவான், கைரகை அழியும் என்பான். இவனெல்லோ மனிதன் என்பான், இவனுக்கேன் இந்த நிலைமை என்று சிரிப்பொன்றை சிந்தி விட்டு சிலையாக மாறிடுவான். மற்ற சகோதரன் போடுற பாட்டை பாருங்க, நானும் தான் வட்டிக்கு பணம் வாங்கி அதை வட்டிக்கு கொடுத்து விட்டு கட்டடா வட்டி என்றால் கதை வரவே பேசி நிப்பான். சப்பட்டை இப்ப நான் கொஞ்சது நீங்க சொன்னதான், சப்பட்டை தனையணைப்பான், சந்தியிலே நின்று தம் அடிப்பான். அப்பாவி என் இளைஞன், தன் வாழ்வை அலங்கோலமாக்கி வைப்பான். எத்தனை ஓடியல் அண்ணா, ஆனா இது அடுத்த வரியும் கேளுங்க. ஆட்சிக்கு பணம் அனுப்பான், அப்பாவுடன் பொன் கதையான், மாமியின் மகளுக்கு மணிக்கிராமில் பணம் அனுப்பி வைப்பான். அடிக்கடி மாமியின் மகளுக்கு மட்டும் அனுப்பி கொண்டிருக்கிறான். காலம் அது கரைந்தோட மாமி மகளோ கனடா பறந்தோட, பாவி மகன் மதி இழந்து மதுவிடத்தில் புகுந்தானே. போச்சன் அவன் வாழ்க்கை போச்சன். அடுத்த வரியும் கேட்டுட்டு சொல்லுங்க. நல்லா இருக்கு. நீ மட்டும் ஊரிலே உயர்ந்தவனாம், உயர்ந்தவன் ஊரிலே உயர்ந்தவனாம், உள்ளத்தால் சிறந்தவனாம், உலகிலே தன்னை போல் யாரும் இல்லை என்று உரைப்பான். தன்னை விட்டா போற உத்தரம் இல்லையண்டா,
பாவி மகன் வாரிலே விழுந்து கிடக்கின்றான். ஒரு நாதி இல்லை, ஒரு நாய் கூட அருகில் இல்லை. என்ற வேதனை என்ன? எனக்கு மட்டுமில்ல, எனக்கு மட்டுமில்ல, எனக்கு என்னென்று கேட்ட அப்பன், எங்களோட உறவுகள், எங்களோட சொந்தங்கள், எங்களோட இனம் வெளிநாடு வந்து இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில வேலை செய்து அனுப்பி இப்படி எல்லாம் செய்ய, ஆனால் இங்க ஒரு வேலை கிடைக்கன்று சொன்னா அவரு தமிழாக்கள் அப்ப இன்னடத்த வேலை கிடக்கன்று சொல்ல போறதும் இல்லை. நீ வேலைக்கு வந்துட்டான்னு கேட்டா தஞ்ச வேலையை உனக்கு தந்து தாங்கள் சௌஜா இப்படித்தான் வாழ்க்கை விளங்க. இந்த வேதனை இது இது பாட்டு இல்ல, இது நான் பட்ட வலிய நான் இந்த என்ன மாதிரிதான் மற்ற இளைஞர்களும் இந்த படுறாருல்ல, அதைத்தான் நான் சொல்ல வரணும். இதுல இந்த பாட்டு பாட்டு இல்லையோன்னு எனக்கு தெரியாது. நீங்க ஒரு வரி படிக்கணும், உங்களோட புரியல. கடவுள் புலோஞ்சராக பிறக்க வேண்டும், அவன் கால்வலிக்கு தினம் நின்று கழுவ வேண்டும். பணமென்றால் என்னவென்று உணர வேண்டும், அவன் வெளிநாட்டின் வேலை தேடி அலைய வேண்டும். சரியான பசிவோட குழைய அப்புறம் சாப்பாடு ஆக நின்று வாயில அள்ளி போட்டு. அப்ப நான் ஒன்று சொல்றேன், வெளிநாட்டில நீங்கள் வேலை செய்யறது வேலை செய்யாதது வேற பிரச்சனை, சரியோ? நீங்கள் என்னென்று கேட்டாப்பன் இருந்து சாப்பிட கொஞ்சம் அமைதியா சாப்பிடணும். ஆவாவை நள்ளி சாப்பிட்டுட்டு வேலை கூட அது உடம்பில் முட்டாது, தீராத வெர்த்தத்தை தான் தரும். பிள்ளைக்காரனுக்கு அரை மணி தியாலம் கொடுக்கறானே பாவச சாப்பிடறதுக்கு, சர்வீஸ்ல நிக்கிறவன் பத்திரம் எல்லாம் குஜினிக்குல நிக்கிறவங்களுக்கு வந்து நுண்ட நிலையெல்லாம் சாப்பாடு, நுண்ட நிலையெல்லாம் சாப்பாடு சாப்பிட்டோன்னு நிக்கையே சொல்றான். அங்க அதை செய்ய இதை செய்ய என்ன அப்ப வேலை செய்யறாரு, எங்க சாப்பிட மனம் பெறும்? ஒன்றுக்கும் யோசிக்காத, எல்லாம் பொறுத்தார் பூமி ஆழ்வார்ன்னு சும்மா சொல்ல இல்லை. வெளிநாட்டுல இப்படித்தான், ஒன்றையும் யோசிக்காத, எல்லாமே சரியா வரும். விருப்பம் என்ன விருப்பம், எங்க மாறும் இந்த நிலைமை? மாறணும், மாறும் தானே. அப்புறம் என்ன, அதுக்காக யோசிக்கா, கண்ணெல்லாம் சிவந்து போய் கிடக்க என்ன போய் ஒரு சாப்பாடு அடிச்சுதான் சாப்பாடு எடுத்து தானே போறேன். சரி, சரியான சந்திப்பா.